அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், மனசை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறது. மனசுங்கிறது ஒரு பியானோ மாதிரி, கீபோர்டு. கீபோர்டு கொடுத்தா அது பட்டன் இருக்கா, அதை அழுதுங்க, சவுண்ட் வருதா? இப்ப ஒரு கீபோர்டு கொடுக்குறேன், அதுல பட்டன் அமுத்துறீங்க, டொயின் சவுண்ட் வருது. ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம், பட்டன் அமுத்தியாச்சு, சவுண்ட் வந்துருச்சு, வந்த டொயின் அப்படிங்கிற சவுண்ட நிறுத்தணும், சீக்கிரமா நிறுத்தணும், என்ன பண்ணா நிற்கும்? ஒண்ணும் பண்ணாம சும்மா இருந்தா அதுவே நின்று போயிடும், அவ்வளவுதான். இத புரிஞ்சுக்கிட்டா போதும், அமுத்தியாச்சு, டொயின் வருது, என்ன பண்ணுங்க? சும்மா இருங்க, டொயின் முடிஞ்சு போச்சா? எதுவுமே செய்யாம இருந்தா சீக்கிரமா நிக்கிதா? மனதில் வந்த எண்ணத்தை நிறுத்தருக்கு என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ணாம சும்மா இருந்தா அரை வினாடி நின்று போயிருங்க, அதோட மதிப்பு ஆஃப் செகண்ட். நாம என்ன பண்றோம், ஒருத்தர் பார்த்து கோபம் வந்துருக்கு, யார பார்த்து என்ன வார்த்தை அப்படின்னு எடுக்கிற பாத்தீங்களா அந்த கோபத்தை? அதான் பிரச்சனை. அரை செகண்ட்ல கோபம் வந்துச்சா, நீங்க ஒண்ணும் பண்ணாம இருந்தா அது போயிடும், அவ்வளவுதான். அது கடல்ல வர அளவு மாதிரி வரும், போயிடும், கண்டுக்கூடாது. அதை எடுக்கல என்ன பிரச்சனை? நீங்க எடுத்தா பிரச்சனை. அதனால மனதில் வரும் எண்ணங்களை கண்டுக்காம சும்மா இருங்க, அதுவா வரும், அதுவா போயிடும், உங்க வாழ்க்கையில எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. மனசுங்கிறது ரோடு மாதிரி, ரோட்ல போய் நில்லுங்க கை கட்டி, ரோட்ல காரு பஸ் ஆளுங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க, உட்கார்ந்து பார்த்துட்டே இருங்க, எல்லாரும் போயிட்டு வந்து இருப்பாங்க. நீங்க கையை கட்டி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கற வரைக்கும் யாராலையும் உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. சும்மா உட்காந்துருக்க நீங்க ஒருத்தரை பார்த்து ஹலோ இந்த பக்கம் எங்க போறீங்கன்னு கேட்டா உனக்கு என்ன பேசாம உட்கார வேண்டியதான, என்ன கேட்கற திட்டுவானா? ஒண்ணு தெரிஞ்சவங்களா இருந்தா வந்து அரை மணி நேரம் மொக்க போட்டுட்டு போவாங்க, தெரியாதவங்க திட்டுவான். அப்போ நாம யார கூப்பிடுறோமோ அவங்க ரேஞ்சுக்கு வந்து ஒரு பிரச்சனையோ நல்லதையோ கெட்டதையோ நடத்திட்டு போயிடுவாங்களா? மனதில் தோன்றும் எண்ணங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் இருக்கு, நல்லது கெட்டது அப்படின்னு இருக்கும். நீங்க எந்த மனசுல தோன்ற எண்ணத்தை கூப்பிடுறீங்களோ அவர் வந்து ஒரு சில எண்ணம் எழுதியோ பண்ணோம், ஒரு அரை மணி நேரத்துக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஒரு சில எண்ணங்கள் அரை மணி நேரம் கஷ்டம் கொடுக்கும். ஒரு சில சந்தோஷங்கள் 15 வருஷமா கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு பவர் இருக்கு, அது ஒரு ரியாக்ஷன் காமிச்சிடும். என்ன பண்ணணும்? மறுபடியும் சொல்றாங்க, ரோட்ல கையை கட்டி உட்கார்ந்து ரோட்ல போறவங்க வரவங்க பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி மனதில் வரும் எண்ணங்களை ரோட்ல போற மனசு நான் மூணாவது மனசு மாதிரி சும்மா பார்த்துட்டு இருந்தா அது நம்மளே ஒண்ணு பண்ணாது, அதை விட்டுருங்க. ஆக மொத்தம் என்ன சொல்றேன்னா, மனதில் வரும் எண்ணங்களை கண்டுக்காம இருந்தா அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அவ்வளவுதாங்க. இதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா உங்க மனசுல என்னைக்குமே கோபம் டென்ஷன் பயம் எதுவுமே வராது, முடிஞ்சு போச்சு. எல்லாரும் யோசிக்கிறீங்க, ஹலோ மேடை மேல மைக்கு பிடிச்சி உட்காந்து நீங்க வாட்டுக்கு 5 நிமிஷத்துல பேசிட்டு நீங்க வாட்டுக்கு போயிருவீங்க, என் மனசுல எண்ணம் வருது எடுக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், முடியல என்ன பண்றது, அதெல்லாம் பிரச்சனை. இப்போ பல பேர் நினைச்சிங்களா, என்ன வருது எனக்கும் தெரியுது எடுக்கக்கூடாதுன்னு, ஆனா வேற வழி இல்லாம எடுக்கிறோம் அப்படின்னு யோசிச்சிங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, மனதில் வரும் எண்ணங்களை நாம பார்த்துதான் எடுக்கிறோம், அதுவா தானா எடுக்காது, தெரியுமா உங்களுக்கு? நம்பிக்கை இல்லையா, ஆச்சரியமா இருக்குதா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வராரு, அவருக்கு காஃபி கொடுக்குறீங்க, அந்த காஃபி வந்து கொடுக்குற டம்ளர் இருக்கு இல்லைங்களா, கண்ணாடி டம்ளர், சிங்கப்பூர்ல வாங்கின காஸ்ட்லி டம்ளர் கொடுக்குறீங்க, அவரு டமான் கீழே போட்டு உடைச்சிட்டாரு. மனசுக்குள்ள என்ன என்ன வரும்? சனி அறிவு கடா வாழ்க்கை, கீழே போட்டு உடைச்சிட்டாரு, எவ்வளவு காஸ்ட் டம்ளர் தெரியுமா அப்படின்னு மனசுக்கு என்ன வந்துச்சு? நீங்க என்ன பண்ணீங்க, என்னத்தை எடுத்தீங்களா? இல்ல சார் பரவாயில்ல சார் விடுங்க சார், போனா போகுது சார், சாதாரண டம்ளர் சார், வாய் மட்டும் தான் பேசுவோம். மனசுக்குள்ள கிறுக்கு பையன், ஒழுங்க பிடிக்க மாட்டேன் அப்படி தோணும். இப்ப சொல்லுங்க, மனதில் வரும் எண்ணங்களை நீங்க எடுத்து ஆபரேட் பண்ணீங்களா, இல்ல அதை மறைச்சு வச்சுக்கிட்டு வேற மாதிரி பேசுனீங்களா? அப்ப நீங்க நினைச்சு எடுக்கிறீங்களா?
இதே அதே கண்ணாடி கம்மரை உங்க மாமியார் மட்டும் போட்டு உடைச்சிருந்தாங்க என்ன பண்ணிருக்கீங்க? சனி இல்லையார் வயசான காலத்துல ஒழுங்க பிடிக்க தெரியாது, கண்டாவே திட்ட வேண்டியது. மருந்து போட்டு உடைச்சிட்டு என்னது, நீ வந்த எல்லாம் உடஞ்சு போச்சு அவ்வளவுதான், திட்ட வேண்டியது. ஏன் திட்டுறீங்க? ஏன்னா அவங்க மினிஸ்டர் இல்லை, அவ்வளவுதானே. இந்த ஒரு உதாரணத்தை யோசிச்சு பாருங்க, எல்லாமே புரிஞ்சுங்க. மனதில் தோன்ற எண்ணத்தை எல்லாம் யாருமே எடுக்கிறது கிடையாது, எதிர் இருக்கிறவங்க இழிச்சு வாங்கினால தான் எடுப்போம். தேவையே இருப்பீங்க. அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போவீங்களா? இதே நீங்க காடி எடுத்துட்டு போறீங்க, ஒரு சின்ன பையன் கண்ணாடி கொட்டாடி காடி காரை எடுத்துட்டு இருக்கான், என்ன பண்ணுவீங்க? ஏய் எடுடா வண்டிய மூஞ்சில பீச்சா காய வைக்க, ஓட போடா, டைம் ஆச்சு, திட்டி எடுத்துட்டு மாட்டீங்களா? ஏன் போலீஸ்கார திட்ட வேண்டியதானே, ஏன் பயம்? அப்ப மனதில் தோன்ற எண்ணங்களை யாரும் எடுத்துறது இல்லைங்க, ஆள் பார்த்து எடுக்கிறோம். நம்ம கண்ட்ரோல தான் இருக்குது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அதுவே வருது, அதெல்லாம் வராது. ஒரு 100 மாடி பில்டிங் போறீங்க, குனிஞ்சு பாக்குறீங்க, பெட்டர் லாஸ்ட் அவர் போயிட்டீங்க, மேல இருந்து குனிஞ்சு பாக்குறீங்க, அந்த நடுவில் இருந்து பாக்குறீங்க, ஓப்பா எவ்வளவு உயரமா இருக்குது, இங்க இருந்து தலகுப்புற குடிச்சு செத்து போனா மண்டை உடஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எண்ணம் வந்துருச்சு. உடனே குடிச்சு செத்து போயிருவீங்களா? பேசாம திரும்பி கீழே அறிஞர் அறிஞர் இருக்குல்ல, ஏன் அப்ப அண்ணி என்ன வந்துருச்சு என்ன வந்துச்சு உழுவ வேண்டியதானே. அப்போ எண்ணங்கள் அது வாட்டு கண்டதெல்லாம் வருங்கிறது புரிஞ்சிருச்சா? கண்டதெல்லாம் வருங்க, பாக்குறதெல்லாம் ஆசைப்படும், என்னமோ பண்ணுங்க, அது அது அப்படித்தான். மனதில் வரும் எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் எடுக்கணும். மனதில் வரும் எண்ணங்கள் அப்படித்தாங்க, அது வாட்டுக்கு வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அதை நம்மளே என்ன பொழப்பு கெட்டு போயிடும், அது அப்படிதான் வரும். நமக்கு எது வேணுமோ அதை மட்டும்தான் இருக்கணும், எது வேணும் எடுக்கக்கூடாது. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யுங்க, நல்ல சம்பளம், மேனேஜர் கூப்பிடுறாரு, ஒரு நாள் லீவ் போட்டீங்க, மேனேஜர் உள்ள கூப்பிடுறாரு, நிக்கிறீங்க சார், எஸ் சார், யோ அறிவு அவனுக்கு என்னையா பண்ண, நீ தெரிய லீவ் போட்ட, ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே, மூஞ்சி அவனுக்கு கனவு திட்டுறாரு. என்ன பண்ணுவீங்க? மனசுக்குள்ள ஏய் குறம்போக்கு என்னையா திட்டுற, அவனை பாத்துக்கிறேன்டா, ஒரு நாள் லீவ் போட்டா திட்டிய, மனசுல என்ன வந்துச்சு இல்ல, ஏன் திட்ட வேண்டியதானே, குறம்போக்குன்னு பேச, சாரி சார், ஏன் சம்பளம், வீட்டுக்கு போகணும், உடனே திட்டுவாங்க, பேசாம இருக்கும், இப்படி திட்டுவாங்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் சிங்கப்பூர்ல ஒரு சூப்பர் கம்பெனில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும், அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சூப்பர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, ஓகே கன்ஃபார்ம், இதோட 10 மடங்கு சம்பளம், முடிஞ்சு போச்சு, வருவோம் கையில் நின்று இருப்போம், யோ என்ன அறிவு இல்ல, ஆமா இல்ல உனக்கு வேணுமா, அப்புறம் அப்புறம் மணி உங்க மணிதானே, என்ன மணி கூப்பிடுற, அப்புறம் வேறு மணிதானே, திரும்பி திட்டமா இல்லையா, ஏன் அத்தனை நாள் ஏன் திட்டு வாங்கி உட்காந்துருந்தோம், என்ன நமக்கு என்ன வரதெல்லாம் பண்ண முடியாதுங்க. எதிர்க்கு விழிச்ச வாயினா இருந்தா எடுத்து திட்டிடுவோம், கொஞ்சம் தைரியமா வந்தா விட்டுடுறோம், புரிஞ்சுங்களா? இது எல்லா விஷயத்துலையும் யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. நான் சும்மா தான் சொல்லல, இது வரைக்கும் நினைச்சிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் தப்பு. மனசுல யாரு மேல கோபம் வந்துச்சுன்னா நீங்க நினைச்சு எடுக்காம இருக்கலாம். ஒரு சின்ன பையன் தப்பு பண்ணா அது பேரு கோபம், அடிப்பீங்க, ராஸ்கல் அப்படின்னு. ஒரு பெரிய மினிஸ்டர் உங்க வீட்டை பிடிக்கிட்டு போயிரு, சொத்த பிடிக்க, என்ன பண்ணுவீங்க? அதே கோபம் தான், ராஸ்கல் அடிக்க மாட்டீங்க, விடுப்பா போனா போகுது அவன் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம கோபம் வச்சிடும், அப்படி பயம் வருது இல்லையா. நம்மள விட பவர்ஃபுல்லா ஆள் மேல வர்றது பயம், நம்மளை விட பவர் கம்மியா இருந்தா வர்றது கோபம். கோபத்துக்கு பயத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க, இழிச்சு வாயில பார்த்தா கோபம் வரும், இவ்வளவுதான். எண்ணம் ஒண்ணுதான், அது செயலாம் மாறும் பொழுது கோபம் மாறுது, பயமா மாறுது. யார பார்த்தாலும் பயப்படுறீங்கன்னா அவங்க கூட பவர்ஃபுல்லா இருக்கு அர்த்தம், அவ்வளவுதான். யார் மேல கோபப்படுறீங்கன்னா அவங்க கூட பவர் கம்மியா இருக்கு அர்த்தம். பொண்டாட்டிகள்லாம் அந்த புருஷன் மேல கோபம் தான் வரும், ஏன் தெரியுமா, பவர் கம்மியா இருக்கு. புருஷன்கள் பொண்டாட்டி பார்த்து பயமா இருக்கு, ஏன், பவர் அதிகமா இருக்கு, பேசாம வந்துருவாங்க.
ஆபீஸ்ல வந்து இருக்கிற அத்தனை வந்து ரெப்டர் ரைட் வாங்குவாங்க. வீட்டுக்கு போய் ம் சரிமா இல்ல விடுமா ம் ம் அப்படி அடி வாங்க வேண்டியது வந்து அடி கொடுக்க வேண்டியது. என்ன தாங்க காரணம்? அதனால என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்குங்க, ஆனா வீட்டில் போய் உட்காந்து இனிமேல் எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோல் இருக்கணுங்க. நாம நினைச்சா தான் எடுக்க முடியும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய படங்கள்ல காமிச்சிருப்பாங்க, கோபமோ டென்ஷனோ பயமோ எது வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா அது கரெக்டாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவ்வளவுதாங்க. 1 செகண்ட் தான் கத்தியெடுத்து குத்திடுவோம், ஐயோ பங்காளி செத்து போயிட்டாடா அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1 செகண்ட் 1 நிமிஷம் யோசிச்சிருந்தோம்னா அது குத்திருக்க மாட்டோம். அப்ப இனிமேல் நல்ல விஷயங்களை செய்யறதா இருந்தா யோசிக்காம பண்ணுங்க, கெட்ட விஷயம் செய்யறதா இருந்தா கோபம் டென்ஷன் பயத்துல ஏதாவது திட்டுறது அடிக்கிறது உதைக்கிறது ஏதாவது பண்றதா இருந்தா 5 நிமிஷம் டைம் கொடுங்க. 5 நிமிஷத்துல உங்க எண்ணம் மாறிடுங்க, அவ்வளவுதான். சோ மனதில் வரும் எண்ணங்கள் இனிமேல் நம்ம கண்ட்ரோலா தான் இருக்கணும். இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், 3 மாசத்துல அதுக்கப்புறம் பாருங்க ஆச்சரியமா இருக்கும். உங்க அனுமதி இல்லாம யாரு மேலேயும் கோபப்பட மாட்டீங்க, டென்ஷன் பயம் எதுவுமே வராது. எப்படி எப்படி இருக்கு மனசு யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப அமைதியான ஆளுங்க, கோபமே வராது, வரும் ஆனா காட்டிக்க மாட்டேன், அவ்வளவுதான். ஆக்ஷன் எடுக்க கூடாது. பகவத் ஐயான ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரு இதுல எக்ஸ்பெக்ட் இந்த எண்ணங்களை எப்படி கையாளுறது அப்படின்ட்டு அவர் புஸ்தகங்களோட தரப்பட்ட வாங்கிங்க. அவரு கூட ஒரு நாள் திருவண்ணாமலையில் அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அவரு 2 நாள் தங்கியிருந்தேன். உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருத்தன் வந்தான், வெளிநாட்டுக்காரன் ஃபாரினர், சும்மா போர்டை பார்த்துட்டு அப்பாட்டுக்குள்ள வந்தான். யாருமே தெரியல அப்பாட்டு வாட் இஸ் அவர் சொல்லுவார் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி அறிவது அப்படின்னு நடத்திட்டு இருப்பார் கிளாஸ். ஒருத்தர் வந்தாங்க, வந்து உட்காந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கான், வாட் இஸ் என்லைட்மெண்ட், அது என்ன அகபிரம்மாஸ் என்ன அப்படி அப்படின்னு அவன் பேசும்போதே கிண்டலா பேசலாம். போர்டை பார்த்துட்டு உள்ள வந்துட்டு இவரு சாதாரணமா தாடி வச்சுட்டு ஓரமா உட்காந்துருக்காரு. கேள்வி மேல கேள்வி கேட்கும் போதே அதாவது ஒரு கத்துக்கணும்னு வரல, திமுற கேள்வி கேட்டிருக்கான், அதுல இப்படி இதுன்னு அப்படின்னு. இவரும் பொறுமையா உட்காந்து அது இப்படி அது ரொம்ப பொறுமையா பதில் சொல்லிருந்தாருங்க. ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, என்னமோ நீங்க என்லைட்மெண்ட் ஆயிட்டீங்களா, நாம ஆயிட்டு அப்படின்னாரு. ஓ என்லைட்மெண்ட் ஆயிட்டீங்களா, நீங்க ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணை பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே தோணாதான் கேட்கிறாரு. அந்த வயசான அவரை பார்த்து அந்த பையன், நான் ரோட்ல போகும்போது பொண்ணை பார்த்தா எனக்கு தோணுது, உனக்கு ஒன்றும் தோணாதா, நீங்க ஞானியார் கேட்டாரு. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, சூப்பர் பதிலுங்க, எனக்கு தோணும் அப்படின்னாரு. நான் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் நீங்க ஞானி அப்படின்னாரு. இவர் சொன்னாரு, உனக்கு தோணனா அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல இறங்கிடுவேன், எனக்கு தோணும் 1/2 செகண்ட் மறைச்சிடும், நான் ஒன்றும் ஆக்ஷன் எடுத்து இறங்க மாட்டேன்டாரோ. மனதில் என்ன கண்ணா பண்ணுன்னு தோணும், நாம பார்த்து எடுக்கிறோமா இல்லையாங்கிறது தான் ஞானமே தவிர மனதில் எண்ணமே வரக்கூடாதுங்கிறது ஞானம் கிடையாது. இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அது அது இருக்கு குப்பை, அது ஒரு கடல், அது வாட்டு கச்சா மச்சா கட்டுதான் பார்த்தா வந்துட்டே இருக்கும், அது என்ன இது என்ன அது வந்துட்டே தான் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு அதை எடுக்காம இருந்தா போதுங்கள வேலை முடிஞ்சதுல. இதுக்கு பேர் தான் பிரவாகம் சொல்லுவாங்க, அதாவது அது அப்படியே போயிட்டே இருக்கும். ரோட்ல போற ஆளுங்க மாதிரி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும், பார்த்துட்டு தான் இருக்கும், வேடிக்கை தான் பார்க்கணும், அப்சர்வ், அதாவது நம்ம வந்து ஒரு விட்னஸா இருந்து வேடிக்கை பார்க்கணும், சாட்சியா இருந்து வேடிக்கை பார்க்கணுமே தவிர உள்ள பூந்தரக்கூடாது. இந்த காரியத்தை யாராவது செஞ்சீங்கன்னா உங்க மனசு உங்க கண்ட்ரோல்ல வரும். 1st பாயிண்ட். 2வது, பல பேர்த்துக்கு மனசுன்னா என்னன்னே தெரியல, சில பேர்த்துக்கு புத்தின்னா என்னன்னு தெரியல, அதை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். மனதினுடைய வேலை என்ன தெரியுமா, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றது மனசு. புத்தியோட வேலை தெரியுங்களா, நல்லது கெட்டதுன்னு சொல்றது புத்தி. மனசு எப்பவுமே அது நல்லது கெட்டதா பார்க்காது, எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு போயிட்டு ஃபீலிங்ஸ். புத்தி என்ன பண்ணும், பிடிச்சிருக்கா பிடிக்கவே பார்க்காது, எது நல்லது எது கெட்டதுன்னு மட்டும் ஆராய்ச்சி பண்றதுக்கு பேர் புத்தி. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, 1 செகண்ட்ல கார் வாங்கணும், ஒரு கடைக்கு போறீங்க, நல்லா கேட்டுங்க, 15 கார் லைனா நிக்குது, நீங்க வெளியே பாக்குறீங்க 15 காரை, உங்க கண்ணு தெரியும் பண்ணும் கண் அந்த கண் அந்த காரை பார்க்கும், உங்க மனசு தெரியும் பண்ணும், 15 கார்ல ஒரு கார் மட்டும் பிடிச்சிட்டு பாத்துக்கீங்களா, டக்குன்னு கேக்குறாங்க, இந்த 15 கார்ல எந்த காரை பிடிச்சி கிளம்ப பண்ணுவீங்க, டக்குன்னு சொல்லுவீங்க, ஏன் தெரியுமா அவ்வளவு ஸ்பீடு மனசு, அப்படியே கண்ணில் பார்க்கணும், உங்களுக்கு பிடிச்ச நிறத்துல பிடிச்ச கலர்ல பிடிச்ச மாடல்ல குட்டியா சூப்பரா ஒரு கார் இருக்கு,
என்ன பண்றீங்க? இந்த 15 கார்ல எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? அந்த பாரு, அந்த கார் வாங்குவீங்களா வாங்க மாட்டேன்னு ரெண்டாவது விஷயம், உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா? இது மனதுடைய வேலை, அதெல்லாம் யோசிக்காது. எனக்கு இந்த 15 கார்ல இந்த காரை பிடிச்சிருக்கு, இந்த காரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுது பாத்தீங்களா? இது மனதினுடைய வேலை, அது முடிச்சிருச்சு. புத்தி என்ன பண்ணும்? அந்த காரெல்லாம் வாங்காது, உள்ள போய் அவர்கிட்ட பேசும், மேனேஜர்கிட்ட 15 காரோட டீட்டெயில் கொடுங்க, 15 காரோட டீட்டெயில்ஸ், பெட்ரோலா டீசலா, எத்தனை வீல் இருக்கு, எத்தனை பேர் உட்காரலாம், என்ன ரேட்டு வரும், லோன் கிடைக்குமா கிடைக்காதா, இது ஆபீஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா, லோடு அடிக்க முடியுமா, இந்த காரை வீட்டில் வாங்கிட்டு போனால் கொண்டாட்டி திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இத்தனை விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி 10 பேருக்கு ஃபோன் பண்ணி கடைசி என்ன பண்ணும்? நல்லா கேட்டுக்கங்க, புத்தியோட வேலை நல்லது கெட்டதுங்கிறது முக்கியம் இல்லை, இது ரொம்ப முக்கியமாக கவனிங்க. இந்த சிச்சுவேஷன்ல, இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ்ல, இன்னைக்கு அறிவுக்கு, இந்த நிலைமைக்கு நமக்கு நல்லது, அதான் முக்கியம். இதே நாளைக்கு கோடி சொல்லிட்டீங்க, செகண்ட் காரே வாங்க மாட்டீங்க, அப்போ நல்லது வேற மாதிரி மாறி போச்சா? இந்த செகண்ட்ல நமக்கு இருக்கிற பணம் பலம் அறிவுக்கு பொறுத்து இந்த 15 கார்ல இந்த கார் நல்லது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிச்சு இல்லையா? இதுக்கு ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2 நாள் ஆச்சு இல்லையா? அந்த வேலையை செஞ்சது புத்தி. இப்ப யோசிச்சு பாருங்க, மனசு செலக்ட் பண்ணது ஒரு கார், புத்தி செலக்ட் பண்ணது இன்னொரு கார். ஒருவேளை மனசு முதல் முதல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு பாத்தீங்களா, புத்தி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த புத்தியும் இதுதான் நல்லதுன்னு சொல்லியிருந்தது, என்ன இருக்கும்? 14 காரை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை, மனசுக்கு பிடிச்ச காரும் இதுதான், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது புத்திக்கு நல்லதுன்னு தோணுது இதுதான்னா, இந்த காரை யோசிக்காம அட்வான்ஸ் கொடுத்து உடனே வாங்கிட்டு வீட்டு ஓடி போயிருவீங்களா? அந்த காரனால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் வரும். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு பிடிச்ச விஷயம், புத்திக்கு நல்லதுன்னு சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை கொடுக்க முடியும். இப்போ மனசுக்கு பிடிச்சிக்காரு வேற, புத்திக்கு பிடிச்சிக்காரு வேற. இப்ப என்ன, 15 கார்ல 13 காரை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை, அதை எக்கெடுத்துட்டு போன உங்களுக்கு இல்லை. இப்ப யோசிக்கிறோம், இந்த காரை வாங்குறதா அந்த காரை வாங்குறதா, கன்ஃபியூஷன் குழப்பம் வந்துச்சா? மனசுக்கு பிடிச்ச காரை வாங்குறதா, புத்தி நல்லதுன்னு சொன்ன காரை வாங்குறதா, நீ எப்ப யோசிக்கிறீங்களோ, இதுக்கு பேர் தான் மனதில் உள்ள குழப்பம். ஒரு மனிதனுக்கு மனதில் குழப்பம் வந்துருச்சுன்னா என்ன நடந்திருக்கு? புத்திக்கும் மனசுக்கும் ஒரு முரண்பாடான போராட்டம் நடக்குதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு வச்சு என்ன ஆகும்? ஏதோ ஒரு முடிவு எடுத்தாருமா, இது இந்த காரை சந்தோஷம் இல்லை, அந்த காரை சந்தோஷம் இல்லை. ஏன்னா இந்த காரை வாங்கிட்டு போனா மனசுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம், மனசு நல்லா இருக்கும். ஆனா வீட்டுல போட்டாட்டி திட்டுவாங்க, இந்த காரை வாங்கிட்டு வந்துருக்கீங்களே, வீட்டுல 7 பேர் இருக்காங்க, 3 பேர் கார் வாங்கிட்டு வந்துருக்கீங்க, யாருக்கு அப்படின்னு கேட்பாங்களா? ஆபீஸ் லோடிக்கு திட்டுவாங்க, என்ன சார் இந்த கார் வாங்கிட்டு வந்துட்டீங்க, எப்படி சார் லோடு அடிக்கிறது, திட்டுறாங்க, மைலேஜ் கம்மியா கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, அப்போ இந்த புத்தியை வாங்கிடுதா, கஷ்டம் வருதா? இது இந்த கார் வாங்கிட்டு போயிட்டீங்க, கொண்டாட்டி சந்தோஷப்படுறாங்க, ஆபீஸ் சந்தோஷப்படுறாங்க, எல்லாம் நல்லா இருக்கு, மைலேஜ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா உங்க மனசு என்ன பண்ணும்? என்னைக்காவது இந்த கார்ல போயிட்டு இருக்கும் போது, அந்த மனசு பிடிச்ச கார் இருக்கு இல்லையா, ரோட்ல ஓட்ட கட்டி போகும்போது, ஐயோ அந்த காரு போகுது வாங்கிக்கலாமே அப்படின்னு மனசு என்ன பண்ணும்? அது மேல ஏக்கத்தோட இருக்கும். இவ்வளவுதாங்க, இது புரிஞ்சா போதுங்க, மனசும் புத்தி குழப்பம், இதுக்கெல்லாம் விட தெரிஞ்சிடும். நான் சும்மா சாம்பிளுக்காக காருன்னு சொல்லி கதையை முடிச்சிட்டேன், இதையே மத்த விஷயத்துல போட்டு பாருங்க, காமெடியா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஜாலியா சிரிக்கிறான், பேசுறான், நம்ம சரிதான் பண்றான், ஆனா உதவாக்குற பையன் வேலைக்கும் போறதில்ல, வெட்டிக்கும் போறதில்ல, அது புத்திக்கு பிடிக்கல. அம்மாட்ட வந்து சொன்ன, அம்மா சொல்றாங்க, அம்மா இந்த பையனமா சொல்ற, வேலைக்கும் போறதில்ல, வெட்டிக்கும் போறது, என்னமா பையன் செலவு பண்ணிருக்க, இல்லம்மா எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்கு, புத்திக்கு பிடிக்கல. இந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் பார்த்து வச்சிருக்காங்க, அவன் வேலைக்கு போறது இல்லை, எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா அவரு பழம், ஒன்றும் சிரிக்க மாட்டேங்கிறார், பேச மாட்டேங்கிறாரு, பணம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, புத்திக்கெல்லாம் ஒழுங்கா இருக்குது. இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பார்த்தா மனசுக்கு பிடிக்கல, சொல்றாங்க இல்லையா, என்னமோ தெரியல மாதிரி பிடிக்கல அப்படிங்க, உடம்பு முடிஞ்சு போச்சு, காரணம்லாம் கேட்கக்கூடாது, பிடிக்கல அவ்வளோ. யார் சொன்னா பிடிக்கலன்னு? மனசு பிடிக்கலன்னு சொல்லிச்சு. எல்லாரும் கேட்பாங்க, இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, சொத்து இருக்குது, அப்பா பெரியாது, அம்மா பெரியாது, இது ஊருக்கே பெரியாது, உனக்கு என்ன பிடிக்கல, என்ன குறைச்சிருந்தாங்க, ஒண்ணு இல்ல, பிடிக்கல அவ்வளவா, இதெல்லாம் காரணம் சொல்ல முடியாது,
மனசு என்ன பண்ணும், பிடிக்கல போ, யாரு யாராலும் சரி எனக்கு பிடிக்கல, புரிஞ்சுக்கலாம். அது யார் சொன்னா, மனசுக்கு பிடிக்கல அவ்வளவுதான். மனசுக்கு பிடிக்கலன்னா எப்பேற்பட்ட ஆளாக சரி செலக்ட் பண்ணாதுங்க. இது பொண்ணுக்கு மட்டும் இல்ல, பையனும் கதையை மாறதான். பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும் பொழுது மனசுக்கு பிடிச்சிருக்கும், இன்னொரு பொண்ணை பார்த்தா புத்திக்கு பிடிச்சிருக்கும், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது குழப்பத்தில் இருப்பான். இதுல மட்டும் இல்லைங்க, ஒரு வீடு வாங்குற கூடங்க 100 வீடு பார்ப்பீங்க, எதுவுமே பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அதே வீட்டு வேற யாரும் வாங்கி போறாங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஒரு வீட்டை போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடு தெரியுமா பார்த்துன்னு பிடிச்சிடும், அந்த கலரு அந்த அட்மாஸ்பியர். எங்க வீடு சூப்பர், இந்த வீடு பார்க்கலாங்க, உள்ள போவோம். உள்ள போய் பார்த்தா கார் பார்க்கிங் இல்லையா, தண்ணி வராதா, அப்படி புத்திக்கு பிடிக்கல. கார் பார்க்கிங் இல்ல, தண்ணி வரமாட்டேங்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குற மாதிரி இருக்கு, இது ஸ்கூலுக்கு ரொம்ப தூரமா இருக்கு, இதெல்லாம் புத்தி. மனசுல வந்துச்சு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இதே வீடு நம்ம ஊர் பக்கத்துல இருந்தா வாங்கிடலாங்க. ஏன் நம்ம ஊர்ல இருந்தா வாங்கிடலாம்? புத்தி சொல்லுது அந்த ஊருக்கு போக வேண்டாம், ரொம்ப தூரமா சொல்லிச்சா, புத்தி தான் பேசுச்சு. ஆனா மனசுல வந்துச்சு பிடிச்சிருக்கு. இன்னொரு வீடு இருக்கும், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கும், காலேஜ் பக்கத்துலயே இருக்கும், ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இருக்கும், எல்லா வசதி கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கும். ஆனா எல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த மனசு சொல்லும், என்னமோ தெரியல, இந்த வீடு எனக்கு பிடிக்கலைங்க, பிடிக்கல சொல்லுது இல்லையா, அது மனசுங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அப்படிதான், ஒரு சில ஆபீஸ்ல வேலை செய்யும் பொழுது மனசுக்கு பிடிச்ச வேலை செய்வோம், ஆனா சம்பளம் ரொம்ப கம்மியா கிடைக்கும், அதுல ஒரு கரியர் இருக்காது, புத்திக்கு பிடிக்காது. ஒரு சில கம்பெனியில நிறைய சம்பளம் தருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா மனசு பிடிக்காம வேலை செஞ்சுட்டு இருப்போம். இவ்வளவுதாங்க, ஒரு மனிதனின் மனதில் குழப்பம் வந்து கோபம் வந்து ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், மனசுக்கும் புத்திக்கும் உள்ள முரண்பாடான பிரச்சனைகள். இது இதுல மட்டும் இல்லை, இன்னைக்கு போய் நைட்டு வந்து யோசிச்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க, உங்க வாழ்க்கையே அந்த முரண்பாட்டுக்குள்ள சண்டையிலேயே போயிடுச்சு. 10 வருஷம் 15 வருஷம் ஒரு வீடு இருக்குங்க, உங்க சொந்த வீடு, அதை விற்கணும், விற்கணுமா வேண்டாமா 15 வருஷம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. புத்தி சொல்லும், இவர் அந்த வீட்டை வித்துட்டா இருக்கிற கடவுள அடைஞ்சணும், நிம்மதியா இருக்கலாம், எங்கேயாவது வாடகைக்கு போயிருந்தாலும் புத்தி தெளிவா சொல்லும். மனசுல சொல்லும், ஒரு நாள் ஃபுல்லா புத்தி வித்தெல்லாம் முடிவெடுக்கும், அடுத்தலாம் வேண்டாம், பரம்பரை பரம்பரை இருக்கிற வீடு மானம் போயிடும், நாளைக்கு சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்து வீட்டை வித்துட்டு கேட்பாங்க, விற்க மனசு கேட்காது. இப்படி வீடு மட்டும் இல்லைங்க, நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன், சிலதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்களே யோசிச்சு பாருங்க. குடும்பத்தவர் எல்லா பிரச்சனையும் காரணம் மனதுக்கும் புத்திக்கும் உள்ள முரண்பாடுங்க. நான் எதுக்கு இவ்வளவு பிரஸ் பண்ணி சொல்றேன்னா, இது புரிஞ்சா அதை சரி பண்றது எப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இனிமேல் மனதில் குழப்பமே இருக்காது. குழப்பம் இல்லாத மனது தெளிவான மனதுங்க, 24 வருஷம் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு 15 வருஷம் 20 வருஷமா ஒரே பிரச்சனை யோசிச்சுருக்கீங்களா? அதுக்கு தீர்வு காண்றது மட்டும் எப்படி தெரிஞ்சு போச்சுன்னா, இன்னைக்கு தீர்வு காண்டா 15 வருஷம் தீர்வு போச்சா? இது எல்லாம் சரி பண்ணாம யோகா பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி உதட்ட பொடி சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க சொல்றது எல்லாமே ஒழுங்கா தாங்க ஃபாலோ பண்றேன், ஆனா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதுன்னா மனசுக்குள்ள அவ்வளவு குழப்பம் இருக்கும், அது மொத்த சக்தி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். அங்க சரி பண்ணணும். மனதும் புத்தியும் யாருக்கு ஒன்னா இருக்கோ இவங்க ஞானி, அவ்வளவுதாங்க. ஒருத்தர் ஞானி அப்படின்னா மனசும் புத்தியும் ஒரே கோட்ல இருக்கணும். இன்ட்யூஷன் அது வேற, அதை நம்ம அடுத்த சப்ஜெக்ட் பார்ப்போம், இதை பேசிக் பார்த்துட்டு இருக்கோம். இனி அடுத்தது ஆல் மனசுன்னு போவோம், அதுக்கப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட்ல பார்க்கும் பொழுது அந்த இன்ட்யூஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ இது ரெண்டும் ஒன்று சேர்த்துறது எப்படி பாருங்க, ஒரு சின்ன கதை சொல்றேன். இந்தியன் ஒரு படம், தமிழ் படம், சங்கர் டைரக்ஷன், கமலஹாசன் நடிச்ச படம், அந்த வர்ம கதை தெரிஞ்ச தாத்தா. அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த கதை புரியும். அந்த தாத்தா யாராவது ஊழல் பண்ணா கொலை பண்ணிடுவாங்க, லஞ்சம் வாங்குறது பிடிக்காது. யாரெல்லாம் ஊழல் பண்றாங்களோ பத்தி எடுத்து குத்தி சுத்திட்டு இருப்பாரு. ஒரு நாள் இவர் சொந்த பையன் லஞ்சம் வாங்கிடுவான், குட்டி கமல் கத்தி எடுத்து துரத்துவாரு, கொலை பண்றதுக்கு வீட்டுக்கு வருவாரு, அவளை கொலை பண்ணிருக்காங்க, வீட்டுல இருக்க மாட்டான், எங்க சந்துரு எங்க சந்துரு கேட்பாரு. அங்க அந்த பாட்டி இருக்கும், அந்த பாட்டி கிட்ட கேட்பாரு, ஏய் சந்துரு வந்தானா, எங்க இருக்கான்? அந்த பாட்டி சொல்லுவாங்க, அந்த கமலஹாசனுடைய ஒய்ஃப் தெரியாதுங்க அப்படிம்பாங்க. அப்ப தாத்தா சொல்லுவாரு, பொய் சொல்லாத, உனக்கு பொய் சொல்ல தெரியாது, கூடவே வாழ்ந்துருக்கிறேன், மறைக்கிற சொல்லுங்கள். அப்ப அந்த பாட்டி சொல்லுவோம், புத்திக்கு புரியுதுங்க மனசு கேட்க மாட்டேங்க. இவ்வளவு இதுக்கு அர்த்தம் என்ன? அவன் கெட்டவன், உழவு பண்ணிட்டா கத்தி எடுத்து குத்தணுங்கிறது புத்திக்கு நல்லதுன்னு படுது, பெத்த மனசு கேட்குமா? அது மனசு கேட்க மாட்டேங்குது, வேண்டாங்குது. இந்த அம்மா குழப்பவாதியா,
உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்களா 24 hours அதே நினைச்சு நினைச்சு உடம்பு வீக் ஆயிருமா? அந்த செகண்ட்ல பாருங்க டைலாக் அவ்வளவுதான், புத்திக்கு புரியுதுங்க மனசு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்ப அந்த தாத்தா சொல்லுவாரு எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான் அவ்வளவுதான். அவரு ஞானம் அவர் கத்தி எடுத்து குத்துவாரு, கவலையில பட மாட்டாரு, போயிட்டே இருப்பாரு. அதுக்காக நீ கத்தி எடுத்து குத்துங்கன்னு சொல்லுங்க. மனதையும் புத்தியும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு மனதில் குழப்பம் வராது, அவ்வளவுதான். நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துல எல்லாம் மனதும் புத்தியும் ஒண்ணு சேர்ந்திருக்கோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு. எந்தெந்த விஷயங்கள்ல மனதும் புத்தியும் ஒண்ணு சேர்லையோ அது உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இது எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இனிமேல் எல்லா விஷயங்களும் நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் கொடுக்கும். எப்படி ஒண்ணு சேர்த்துறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால சில விஷயங்களை பார்க்கலாம். ஒரு சில குழந்தைகள் இருக்கும், சுட்டி குழந்தைன்னு பேர் வச்சிருக்கோம், உங்க வீட்டுல இருக்கும், பயங்கரமா அடம் பிடிக்கும், திடீர்னு சிரிக்கும். அது சிரிக்கிற மாதிரி யாரும் சிரிக்க முடியாது, அது சந்தோஷப்படுற மாதிரி யாரும் சந்தோஷப்பட முடியாது. அது குழந்தை அழுது அப்படி இருக்கும், கோபமா எல்லாத்துக்கு வீசும். இந்த குழந்தைங்க எழுதுமா? மனதுக்கு பிடித்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் செய்யுது, புத்தியை பயன்படுத்துறதே கிடையாது. நான் சொல்ல பாத்தீங்களா, புத்திங்கிறது நல்லது எழுதி யோசிக்கும், மனசுக்கு பிடிச்சி பிடிக்க யோசிக்கும். அந்த குழந்தை பாருங்க மனசுக்கு பிடிச்சா வேலை செய்யும், புத்திங்கிறது குழந்தைக்கு இருக்கவே இருக்காதுங்க. எல்லாத்தையும் போட்டு உடைக்கும், திட்டும், ஆடு குதிக்கும். ஆனா என்ன சொல்லுவோம், எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா, சுத்தி குழந்தை ஒரே வாள், அருந்த வாள் அப்படின்னு பேர் வச்சிருப்போம். திடீர்னு வரும் சாக்லேட் கொடுத்தா அம்மா என் தங்கோட கிஸ் பண்ணுவோம், சாக்லேட் தரமாட்டேங்கன்னா போடி அப்படின்னு போயிடும். நாம சொல்லுவோம் என் பொண்ணு பத்தி போடிட்டு போறாங்க. இப்ப அப்படிதான் இருக்கும், 30 வயசுல போடிட்டு போகும்போது தெரியும் ஐயோ போயிடுச்சு. இப்படி சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா சுட்டி குழந்தை, அழகா இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தை மனசுக்கு பிடிச்ச காரியத்தை மட்டும்தான் செய்யும், புத்தியை பயன்படுத்தாது. வார்த்தை பயங்கரமா இருக்கும், ஒரு பழுது கொடுத்துட்டு இங்க பாரு பழுது பத்திரமா வச்சுக்கணும், உடைக்க கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லச்சோம். இப்பதான் சொன்ன அடிச்சிங்கன்னா அது அடி வாங்கிட்டு மறுபடி உடைக்கும். ஏன் தெரியுமா, அது புத்தியை பயன்படுத்துறது இல்லை. அந்த பலூனை உடைச்சா அந்த குழந்தைக்கு சந்தோஷமா? அம்மா சொன்னா என்ன, அப்பா சொன்னா எனக்கு என்ன, யார பத்தி கண்டுக்காதுங்க, அப்படியே உடச்சு போயிட்டே. நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க, சொன்ன என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, கேட்கவே மாட்டேங்கிறா. ஏன், நீங்க சொல்றதெல்லாம் காதல் விழுகாது. அந்த குழந்தைக்கு அந்த பிடிச்சிருக்கு பிடிக்க விஷயம் இல்லையா, அது மட்டும்தான் தெரியுது. நல்லது கெட்டதுங்கிற விஷயம் அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்கிற, அதை யூஸ் பண்றதே இல்லை. மனசுக்கு பிடிச்சிருக்க செய்யும், பிடிக்காட்டி செய்யாது. சாப்பாடு கொடுத்து பாருங்க சாப்பிடவே சாப்பிடாது, ஆனா மனசுக்கு பிடிச்சா கேட்டு அட்டம் பிடிச்சு நம்மளை செய்ய வச்சு வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகள், செல்ல குழந்தைகள், சுட்டி குழந்தைகள், வால் குழந்தைகள் அப்படின்னு பேர் வச்சிருப்போம். அது வளர்ந்து வளர்ந்து வருமா? வீட்டுல சின்ன சின்ன அராஜகம் பண்ணும் போதெல்லாம் ஒன்னும் தெரியாது. அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றோம், போகவே போகாது, வேற ஸ்கூல் மாத்தாகும், எனக்கு இந்த கார் வேண்டாமோ, டூ வீலர் வேண்டாமோ, சட்டு வேண்டாம், கிழிச்சு போடு, எல்லாம் பண்ணும். ஏன் தெரியுமா, மனசுக்கு பிடிச்ச காரியத்தை மட்டும்தான் செய்யுது, புத்தியை பயன்படுத்துறது கிடையாது. இந்த குழந்தை வளர்ந்து ஜாலியா இருக்குங்க, வளர்ந்து 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 கொஞ்சம் வயசாகும் போது திடீர்னு கல்யாணம் பண்ணும், திடீர்னு டைவர்ஸ் பண்ணும், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம், நீங்க சொன்ன ஒத்துக்காது. திடீர்னு வீடு வைக்கும், வீடு வாங்க, வேலைக்கு போ, என்ன வேணா பண்ணுங்க, பாக்குறதுக்கு எல்லாம் பயமா இருக்கும், அம்மா பார்க்க அப்படியே பயமா இருக்கும், அந்த குழந்தை எங்க போய் எங்க முடியுமோன்னு. இது மனசுக்கு பிடிச்ச காரியத்தை மட்டுமே செய்கிற குழந்தை வளர்ந்துட்டே வருதா? என்ன தெரியுமா, புத்தியை பயன்படுத்துறது எல்லாம் சொல்லுவாங்க, பிளீஸ் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி, ஏன் இப்படி இருக்கிறனே, கொஞ்சம் யோசி யோசி கேட்பாங்க, எல்லாரும் திட்டுறது யோசி யோசிப்பாங்க, யோசிக்காது. இப்படி வாழ்க்கையில அடிபட்டு 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 எல்லாம் தெரியுமா, பெருசா போய் நல்லா அடிபட்டு ஒரு நாள் உட்காந்துக்கும். அதுக்கு 30 வயசு, 40 வயசு, 50 வயசு ஆகலாம். நான் குழந்தைன்னு சொன்னா உடனே குழந்தை வச்சுக்காதீங்க, 50 வயசு குழந்தை அப்படிதான் இருக்கும். இப்படி மனசுக்கு பிடிச்ச காரியம் செஞ்சு 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 நல்லா இருக்குங்க, ஒரு ஸ்டேஜ்ல அட்டிப்பட்டு உட்கார பாருங்க. அப்போ அந்த குழந்தை அதுக்கே தெரியாது, அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. இனிமேல் மனசுக்கு பிடிச்ச எந்த காரியத்தையும் பண்ணாம புத்தி நல்லது கெட்டதுன்னு சொல்லுது இல்லைங்களா, அந்த காரியத்தை மட்டும் தான் பண்ணுவாங்க, இயற்கையாவே மாறிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது, அதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் டியூரேஷன் ஆகும். திடீர்னு ஒரு நாள் மாறுவீங்க, ஒரு சின்ன இன்சிடென்ட்ல மாறி என்ன தெரியுமா, நல்ல காரியம் மட்டும்தான் செய்வீங்க, மனசுக்கு பிடிச்சி எந்த காரியம் பண்ண மாட்டாங்க. சொல்லுவாங்க நான்லாம் முதல்ல சினிமாக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன், இதெல்லாம் போறதே இல்லை, ஏன் போறது இல்லை, அப்ப மனசு பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருந்தீங்க, இப்போ கல்யாணம் குழந்தைல பத்துக்கு அப்புறமா சினிமா கேம் போல, உங்க புத்தி வந்து என்ன வேலை செய்யுது, மனசு பிடிச்ச மாதிரி சினிமாவுக்கு போனா குழந்தை யாரு பாதுகாப்பா அப்படின்ட்டு புத்தி வேலை செய்யுது. இப்படி
புத்தி எப்ப வேலை செய்தோ பணம் நிறைய வரும், கார் வரும், பங்களா வரும், எல்லாம் வருங்க, ஊர்ல சந்தோஷப்படுவாங்க. உங்களை புத்தி நல்லது கெட்டது சொல்லுது இல்லைங்களா? அதை மட்டும் செஞ்சு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி காரியத்தை எதையுமே செய்யாம இருந்தீங்கன்னா பெரிய வசதியாயிருவீங்க, கோடீஸ்வரமாயிருவீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அவர் போறாரு இந்த ஊரே அவரோட தான், எத்தனை கார் இருக்கு தெரியுமா, என்ன பிசினஸ் பண்றா தெரியுமா, சூப்பர் ஆள், கன்னிங் பர்சன், பிசினஸ் மேன், எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன மனசாட்சியே இல்லாதான்னு சொல்லுவாங்க. அப்பதான் அதெல்லாம் வரும். இப்படி ஒரு குரூப்புங்க பிறக்கும் பொழுது மனசுக்கு பிடிச்ச காரியத்தையே செஞ்சுட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அடிபட்டு புத்திக்கு பிடிச்சாலாம் மாறி வாழ்க்கை வாழ்றது ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கு பிறக்கும் போது புத்திசாலி. சில குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கும் சொல்லுவாங்க, சமத்தான குழந்தை வானா வருவான், போனா போவான், உட்கா ஏமா இங்கேயே உட்காந்துருக்கணும், சரிமா உட்காந்துட்டே இருக்கும். அந்த பழம் எடுத்து உடச்சுக்கூடாது, சரி உடைக்கே உடைக்காதுங்க, நீயே சாப்பிட்டுக்கோ, சரிமா இது உனக்கு பிடிக்க சாப்பிடு, அது பிடிக்குதோ இல்லையோ அம்மா சொல்லுவாங்க, ஏறி சாப்பிடுனா, சரிம்மா அது பிடிக்காது அம்மா காக விட்டு கொடுக்கும். சில குழந்தைகள் அம்மா அப்பாக்காக விட்டு கொடுத்து அம்மா அப்பா சொல்ற மாதிரியே செய்யணும். அப்ப என்ன இருந்தோம், இதுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழலன்னு அர்த்தம். சின்ன வயசுல எந்தெந்த குழந்தைகள்லாம் சமத்தான குழந்தை, ரொம்ப நல்ல பையன், சொன்னா கேப்பா, சொன்னா கேட்கும், நல்ல பொண்ணு, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றோம், என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றோம், அதுக்கு மனசு பிடிச்சான்னு கேட்டீங்களா? அது இப்படி என்ன பண்ணும், அம்மா அப்பா விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து மனசு பிடிக்காம வாழ்ந்து 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 மற்றவங்களுக்காக வாழ்ங்க. என்ன சொன்னாலும் கேட்கும், நல்ல பையன் பேரும் நல்ல பொண்ணு பேர் இருக்கும். என்னது புத்தியை மட்டும் தான் பயன்படுத்துது, மனசை பயன்படுத்துது. அந்த குழந்தைக்கு ஒரு பலூன் உடைக்கணும்னு மனசுல ஆசைங்க, என்ன பண்ணும், புத்தியை பயன்படுத்தும், உடச்சா அம்மா திட்டுவாங்க வேண்டாம். புத்தி பயன்படுத்திச்சா இன்னொரு குழந்தை இல்லையா, அம்மா சொன்னா அப்பதான் உடைக்கும், ஓடி உடைச்சா என்ன பண்ணிக்க, அடிச்சு உடச்சிடும், ஓடி உடைக்கணும். ஸோ ரெண்டு விதமான குழந்தைகள் இப்படி புத்தியை மட்டும் பயன்படுத்தி சமத்தான பேர் வாங்குவோம். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரும், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வரும், குரூப் லீடரா இருக்கும், இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் வரும். ஏன் தெரியுமா, புத்தியை மட்டும் பயன்படுத்தி எல்லாம் சொல்லுவாங்க, சரி நல்ல நாலேஜ் இருக்குமாங்க, ஆனா என்ன தெரியுமா, நல்லா கேட்டு பாருங்க, காலேஜ்ல எவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறானா ஒழுங்கா வேலைக்கே போக மாட்டான், ஏன்னா அறிய வச்சுக்கானோ சூப்பர் வேலையில் இருப்பான். ஏன்னா இந்த புத்தியை பயன்படுத்தி 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 மனசுக்கு பிடிக்க மாதிரி வாழ்க்கை வாழாம மனசு நிம்மதியா இருக்காதுங்க, வெளியே பார்க்க தெரியாது சமத்தான பையன் பேரு. இப்படி வாழ்ந்து 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 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து, காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து, ரேங்க் எல்லாம் எடுத்து சி அப்படின்னு வேற விஷயம் மட்டும் சும்மா வந்து வீட்டுல பாக்குறோம். சொல்லுவாங்க, இவன் படிச்ச படிப்புக்கு இவருக்கு டேலண்ட்டுக்கு பெரிய பெரிய கம்பெனிலாம் கூப்பிடுறாங்க, என் பையன் போக மாட்டேங்க வீட்டுல சும்மா பாத்துருக்கான் அப்படின்னு. ஏன் பாத்துருக்கான், புத்தி அதிகமா பயன்படுத்தியாச்சு, இதுக்கு மேல பயன்படுத்த முடியாது. இதுக்கு என்ன தெரியுமா, ஒரு மலைகளை வச்சு உட்கார்ந்துருக்கோம், டே நீ படிச்சது என்னடா பெரிய பெரிய படிப்பு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இப்படி உட்கார்ந்து மலைகளை வச்சிருக்க, வாமா எனக்கு பிடிக்கலமா, இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு, புத்தியை பயன்படுத்தாம செய்யற வேலைகள் பிடிச்சிருக்கோம், மனசு பிடிச்சு வாழ்த்தோம். அதுக்கப்புறம் தான் படத்துக்கு போவாரு, ஜாலியா சுத்திட்டு டூர் எல்லாம் டூர் படிக்கும் போது டூர்லாம் போயிருக்க மாட்டாரு. திடீர்னு பாருங்க, வேலை செய்ய மட்டும் சும்மா வீட்டுல உட்காந்துருக்கோம், ஜாலியா இருக்கும், சத்து போட்டுக்கும், வித்தியாசம் பண்ணிருப்பாங்க, பாக்குற கிறுக்கு பையன் சொல்லுவாங்க, கிறுக்கு பையன் இல்ல, புத்தி அதிகம் பயன்படுத்திட்டாரு, இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது, இப்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாரு. சில பெண்கள் எல்லாம் பாருங்க, 60 வயசு 70 வயசு இருக்கும், லிப்டிக் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஏன் போயிட்டு இருக்கு, சின்ன வயசுல அந்த மாதிரி மனசு பிடிச்ச மாதிரி வாழல, இப்ப வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஜாலியா சுத்திட்டு இருக்குங்க. சொல்லுவாங்க, இந்த வயசு அந்த ஆளு ட்ரெஸ்ஸும் பார் அப்படிப்பாங்க, பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், அந்த மனசு உள்ள ஏக்கம் சரியா போயிட்டு இருக்கு, கிளீன் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் எல்லா உலகத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் உலகத்துல எல்லா தப்பையும் செஞ்சுதான் ஆகணும், எல்லா சரியும் செஞ்சுதான் ஆகணும், முன்ன பெண்ணு இருக்க அவ்வளவுதான். சின்ன வயசுல அடம் பிடிச்சிருந்தீங்கன்னா பெருசா அடம் பிடிக்க முடியாது, சின்ன வயசு சமத்தா இருந்தீங்கன்னா அடம் பிடிக்க இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மனசு பிடிக்குமா வாழ்ந்துருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் மனசு பிடிச்ச மாதிரி இருக்கும், இன்ட்ரோல் வர வரைக்கும் வேற மாதிரி இருக்கும், இன்ட்ரோல் அப்புறம் வேற மாதிரி இருக்கும். அந்த இன்ட்ரோல் எப்பங்கிறது முக்கியம். சின்ன வயசுல எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு ஜாலியா லிப்டிக் எல்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணி சுத்தி இருந்தா, அதுக்கப்புறம் பாருங்க கச்சா ட்ரெஸ் போட்டு அழுக்கு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க, ஏன்னா அது அதான் முடிஞ்சு போச்சு இவ்வளவுதாங்க. அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த புத்திசாலி குழந்தை இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்டேஜ்ல எல்லா புத்தியும் விட்டுட்டு சும்மா மனசு பிடிச்ச மாதிரி வாழுமா, அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பையன் இருக்கானே இந்த பொண்ணு இருக்காங்களே ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல பையன், தங்கமான பொண்ணு, தங்கமான பையன், சமத்து எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரே விஷயம் சொல்லுவாங்க, என்ன உழைக்க தெரியாததுன்னு சொல்லுவாங்க, பணம் இருக்காது, கார் இருக்காது. ஏன்னா நிம்மதியா வாழும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது நமக்கு பணம் சேராதுங்க, கார் வராது. இப்படி ரெண்டு குரூப் இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே இந்த ரெண்டு குரூப்ல ஏதாவது ஒரு குரூப் பார்த்தா இருப்பீங்க, யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சுக்கணும்.
சின்ன வயசுல இருந்து மனசு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருந்து ஒரு நாள் புத்தி பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருப்பீங்க. இல்ல சின்ன வயசுல இருந்து சமத்தா வாழ்ந்து மனசு பிடிச்ச அவ்வளவுதாங்க. ரெண்டு கேட்டகரி மட்டும் தான் உழவு இருக்கு. இது ரெண்டுமே பிரச்சனைங்க. அப்ப எப்படி இருக்கணும்? 24 மணி நேரமும் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தையும் செய்யக்கூடாது, புத்திக்கு நல்ல விஷயத்தையும் செய்யக்கூடாது. ரெண்டுக்கு நடுவுலயே போயிட்டு இருந்தா அதுக்கு பேரு ஞானப்பாதை. அதாவது சில பேர் இருக்காங்க மனசுக்கு பிடிச்ச காரியத்தை மட்டும் தான் செய்வாங்க, அதுலயும் டேஞ்சர். புத்திக்கு நல்ல காரியம் மட்டும் பண்ணுவாங்க, அதுவும் டேஞ்சர். ரெண்டுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இதனாலதான் மனிதனுக்கு எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் வாழ்க்கை ஃபுல்லா ஏன் குழப்பமா இருக்கு தெரியுமா? நாம ரெண்டுல ஏதோ ஒரு கேட்டகரி இருக்கோம், ரெண்டுக்கு நடுவில் இருக்கும். அது எப்படி தெரியுமா? ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுதும் இந்த முடிவுல மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுமா இல்ல புத்தியை பயன்படுத்தணுமான்னு ரெண்டுக்கும் வெளியே வந்து யோசிச்சு உள்ள போகும். எப்படி தெரியுங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் வரார், வந்துட்டு சார் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் சார், இந்த மாதிரி ஆகி போச்சு, நான் கம்பெனியில் வேலை செய்யறேன், வேலை திட்டிகிட்டே இருக்காரு, எனக்கு ஒண்ணும் புரியல சார், என்ன பண்றது கேட்டா நீங்க வந்தீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து மொத்த பிரச்சனையும் அரை மணி நேரத்துல சொன்னா முடிவு எழுதி மடிப்பீங்க நீங்க? ஒரு செகண்ட் முடிவு எடுத்துட்டு பாருங்க, நான் சொல்றது கேளுங்க, அதான் கரெக்ட். நீங்க வேலை செய்ய முடியுங்க, நாளைக்கு காலைக்கு போயிரு ஐடியா சொல்லுவீங்களா? ஒரு செகண்ட் சொல்லிருவீங்க. யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. நமக்கு பிரச்சனை வந்து அப்போ யோசிச்சுட்டே இருக்கோம், ஒரு மாசமா யோசிக்கிற முடிவு எடுக்க முடியாது. உங்க பிரச்சனைய உங்க பிரச்சனையா உட்காந்து யோசிச்சா முடிவு எடுக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை மாதிரி யோசிச்சா முடிவு எடுத்துருவோம், அவ்வளவுதான். அதாவதுங்க அடுத்தவங்க பிரச்சனை யோசிக்கும் போது என்ன பண்றோம்? டக்குனு முடிவு எடுத்து நான் சொன்னங்க, அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? அப்படி திட்டமில்ல, உங்ககிட்ட பணவே அப்பவே சொன்னாங்க, நீ கேட்டீங்களா? இது புரிஞ்சா போதுங்க. அதாவது மத்தவங்க விஷயத்துக்கு எப்படி முடிவெடுக்கிறீங்க? வெளியிருந்து முடிவெடுக்கிறீங்க, மனசுக்குள்ளேயும் இல்லை புத்திக்குள்ளேயும் இல்லை, ரெண்டுக்கும் வெளியே உட்காந்து தேர்டு பர்சனா முடிவெடுக்கிறீங்க. உங்க பிரச்சனைய பிடிச்ச விஷயத்துல வச்சுக்கிட்டு புத்தி கமிச்சுட்டு உள்ள போது பிரச்சனைக்கு சால்வ் பண்ணும் பொழுது அது குழம்பு போய் எதோ பக்கம் உள்ள போயிடும். அதனால என்ன பண்ணணும்? இனிமேல் ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதா இருந்தாலும், வீடு வாங்குறது, ஆபீஸுக்கு போறது, கல்யாணம் பண்றது, எதா இருந்தாலுங்க, இந்த கோர்ஸுக்கு போறது, எதா இருந்தாலும் சரி, ஒரு பேப்பர் எடுத்துட்டு உங்க மனசு என்ன சொல்றதுன்னு எழுதுங்க. இனிமேல் புரிஞ்சிடும், புத்தி என்ன சொல்லி எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ரெண்டு பேப்பர் வச்சு வெளியே வந்திருக்கேன். இது ஒரு பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை மாதிரி உட்கார்ந்து இந்த ரெண்டுல எந்த பக்கம் போனா நல்லதுன்னு யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, நல்லா கேட்டுங்க, முக்கியமான ரூல்ஸ். முடிஞ்ச வரைக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நீங்க அதிகமா பண்ணணும். பல பேர் சொல்லுவாங்க மனசுக்கு பிடிச்ச காரியங்கள்லாம் பண்ண உருப்பிட மாட்டீங்க, புத்திசாலமா முடிவெடுங்கன்னு. நான் அப்படி சொல்ல மாட்டேன், மனசுக்கு பிடிச்ச காரியம் தான் நிறைய பண்ணணும். ஆனா மனசுக்கு பிடிச்ச காரியங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் என்னென்னமோ தோணும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது ரூல்ஸ் இருக்கு. மனசுக்கு பிடிச்ச காரியம் தான் பண்ணணும். அது செய்யும் பொழுது அடுத்தவங்களுடைய உடம்பு, மனசு, புத்திக்கு, உயிருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாத ரூல்ஸ். நீங்க என்ன வேணாலும் மனசு பிடிச்ச உலகத்துல வாழ்ந்துக்கலாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரே கண்டிஷன், நீங்க மனசு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது அந்த ஆக்ஷனால வேற யாருக்குமே உடம்பாலையோ மனதாலையோ உயிருக்கோ டேமேஜ் கொடுக்காம வாழணும். இது யோசிச்சா புரிஞ்சு போச்சா? என்ன பண்ணணும்? ஒரு ஹோட்டலுக்கு போகணும், கொத்து புரோட்டா சாப்பிடணும்னு மனசு சொல்லுது. ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காரு, சூப்பரா இருக்கு கொத்து புரோட்டா அப்படின்னு மனசு சொல்லி புடிச்சிச்சு. புத்தி என்ன சொல்லணும்? ஏய் கொத்து புரோட்டா சாப்பிடாம ஏற்கனவே வயிறு கெட்டு போய் கிடக்கு, இது சாப்பிட்டா நைட்டு தூக்கம் வராது, இது புத்தி சொல்லிச்சா? இப்போ உங்களுக்கு போராட்டம், மனசா புத்தியானு இங்க முடிவெடுக்க முடியலையா? சில பேர் இருக்காங்க எப்ப பார்த்தாலும் புத்தியே முடிவெடுப்பாங்க, கொத்து புரோட்டா வேண்டாம், மனசு தூக்கி வீசிட்டு இவங்க ஒழுங்கா சாப்பிட்டு போவாங்க. ஆனா மனசு நிமிடங்கள் ஏங்கிட்டே இருக்கும், அதை பார்த்து ஏங்கிட்டே இருக்கும். சில பேர் இருக்காங்க ஒட்டாந்து எக்கு எடுத்துட்டு போனா மறுபடியும் புத்தோட சாப்பிட்டு போயிருக்காங்க, வயிறு கெட்டு போய் கிடப்பாங்க. நான் ரெண்டுமே வேண்டாம்னு சொல்றேன். 24 மணி நேரம் புத்திக்குனாலே ஓடாதீங்க, 24 மணி நேரம் மனசுனாலே ஓடாதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு என் மனசு சந்தோஷமா இருக்கும், புத்தோட சாப்பிடுங்க, டெய்லி சாப்பிடாதீங்க. அப்போ மனசையும் எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும், புத்தியும் சந்தோஷமா வச்சுக்கணும். ரெண்டையுமே சந்தோஷம் வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுது
இந்த முடிவு மனசு பக்கம் போகணுமா புத்தி பக்கம் போகணுமான்னு வெளியிருந்து யோசிச்சிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஒரு பேப்பர் எடுங்க, இனிமேல் ஒரு வீடு வாங்குறதா பேப்பர் எடுங்க, இந்த வீடு மனசுக்கு பிடிச்சிருக்கா, பாயிண்ட் சொல்லுங்க, ஏன் மனசுக்கு பிடிச்சிருக்கு, கலர் நல்லா இருக்கு, வீடு பக்கத்து மாதிரி பாயிண்ட் சொல்லுங்க, இன்னொரு பக்கம் புத்திக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு லிஸ்ட் சொல்லுங்க. எழுதி முடிச்ச வரைக்கும் எழுதணும், எழுதி முடிச்சுட்டு பேப்பர் வச்சுக்கிட்டு வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு புத்தி பக்கத்துலேயும் போட மனசு போகாம பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை மாதிரி உட்காந்து இந்த ரெண்டுல இப்போதைக்கு எது பெஸ்ட்டு, ஓகே இதுதான் பிரச்சனை, ஒரு தடவை முடிவு பண்ணிடணும். ஒரு தடவை முடிவு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் யோசிக்கலாம், புரிஞ்சுக்கங்க, முடிவு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் யோசிக்கலாம், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்க பேச்சு நீங்களே கேட்கக்கூடாது, விஜய் மாதிரி ஆயிருக்கும். நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டான், அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனாலும் கேட்க மாட்டேன், அப்புறம் ஆக்ஷன் இறங்கிடும். அவ்வளவுதான், முடிவு எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் வேணாலும் யோசிங்க. முடிவு எடுத்தா ஆக்ஷன் பண்ணும்போது மறுபடியும் யோசிக்காதீங்க, தான் குழப்பம். காடி எடுத்து கிளம்பிடுவோம், கேம் போலாம் படம் பார்க்கலான்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம், முடிவு எடுத்தா சொல்ல போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கணும்னாலதான் பார்த்துட்டு போவோம், வேண்டாம் வீட்டுக்கு போகலாம், காத்திரிப்பு இல்ல படத்துக்கு போகலாம், நடுவில் ஆடிட்டு இருப்பீங்க, டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்டா, ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ முதல்லயே தெளிவா முடிவு எடுத்திருந்தா இந்த நடுவில் குழப்பம் வராதா? இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இது நான் சொல்லும் பொழுது ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருப்பேங்க, பார்க்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். உங்க வாழ்க்கையில இனிமேல் ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. பாருங்க எதுக்கு சொல்றேன்னா, இப்போ உங்க மனதில் இருக்கும் குழப்பத்துக்கு என்ன காரணம் சொல்லிட்டா, ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள் தப்பா பண்ணிட்டீங்களா, அதை நினைச்சு குழம்புறீங்களா, வருத்தம் கவலை வந்துருச்சா, சே போன வருஷம் அந்த வீட்டை விழுத்துட்டேன், நிக்காம வச்சிருந்தான், சே வேற விஷயம் பண்ணிட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்த ஏற்கனவே பாஸ்ட் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த தவறு நினைச்சு வருத்தப்படுறீங்களா? ஏன் வருத்தப்படுறீங்க? அன்னைக்கு ஒழுங்கா யோசிக்கல, புரிஞ்சுங்களா? அப்ப அந்த வருத்தம் என்ன குழப்பப்படுதா? இன்னொன்னு, இப்ப நடக்கிற விஷயங்கள்ல குழப்பம் வருது, ஏன் என்ன முடிவுக்குன்னு தெரியல. ஏற்கனவே நடந்த விஷயத்துக்கும் வருத்தம், இப்ப நடக்கிற விஷயத்துல குழப்பம், ஃபியூச்சர் நடக்கிற விஷயத்தை பத்தி பயம். இதுதான் ஒரு மனிதனுடைய மனதில் குழப்புற முக்கியமான 3 விஷயங்கள், வருத்தம், குழப்பம், பயம். என்ன காரணம்? முதல்லயே முடிவெடுக்க முடியல, இப்போ முடிவெடுக்க முடியல, இனிமேல் எப்படி முடிவெடுப்போம்னு தெரியல. ஒருவேளை இன்னிலிருந்து நீங்க எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் யோசிச்சு கரெக்டா முடிவெடுத்து பர்ஃபெக்டா போனீங்கன்னா அந்த காரியத்தால நாளைக்கு உங்களுக்கு வருத்தம் வராது, புரிஞ்சுங்களா? அப்ப இன்னிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்ப நீங்க சொல்லுவீங்க, கடந்த 10 வருஷத்துல நடந்த விஷயத்துக்கு நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுவீங்க, தெளிவான முடிவு எடுத்திருக்கீங்க, அப்படியே கவலைப்படுவீங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் இந்த டெக்னிக்கை கடந்த ஒரு 8 வருஷமா பயன்படுத்திட்டு வரேன், கடந்த 8 வருஷமா நடந்த ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன், 8 வருஷமா செஞ்ச ஒவ்வொரு காரியமும் தெளிவா பண்ணிருக்கேன், பட் கஷ்டம் நஷ்டம் லாபம் நஷ்டம் எல்லாம் வந்திருக்கும் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக 100% பியூரா சுத்தமா எல்லாம் போகாது, அடி உத குத்து எல்லாம் கிடைக்கும், பட் மனசுல பிரச்சனை இருக்காது, வெளியும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை இருக்கும், மனதில் குழப்பம் இருக்காதுங்க, மனசு மட்டும் தெளிவா இருக்கும், என்னென்னமோ நடக்கும் வாழ்க்கையில, மனசு மட்டும் தெளிவு. ஏன் தெரியுமா? நான் எடுத்த முடிவு சரியான முடிவு, அவ்வளவுதான். கடந்த 8 வருஷமா நான் எடுத்த ஒவ்வொரு முடிவும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நான் தெளிவா எடுத்துக்க அதோட பெஸ்ட் மூவ் கொடுத்துருக்க முடியாது. எப்ப கவலை வரும்? ஒருவேளை இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்படி நல்லபடி நடந்திருக்கு யோசிச்சா கவலை வரும். ஓ, இன்னைக்கு எடுக்கிற ஒரு முடிவு ரொம்ப தெளிவா இருந்தா நாளைக்கே வருத்தப்பட போறீங்க, கான்ஃபிடன்ட் இருப்பீங்களா? அப்போ முதல்ல நம்ம செய்யற வேலையை தெளிவா செஞ்சோம்னா வருங்காலத்துல இந்த விஷயத்தை நினைச்சு கவலைப்பட மாட்டோம், முடிஞ்சு போச்சா கவலையே வராது. அடுத்தது, இன்னைக்கு நடக்கிற விஷயத்துல தெளிவா இருந்தா குழப்பம் வராதா? இது ரெண்டும் ஒழுங்குபடுத்திட்டா நான் ஒழுங்காத்தான் இருக்கும் நினைப்பு வந்த பத்தி பயம் வராது, அப்போ கவலையும் வராது, குழப்பம் வராது, பயம் வராது. இன்னைக்கு ஆரம்பிச்சா போதுங்க. எப்படி தெரியுங்களா? அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால இதனால மற்றவங்களுடைய உடம்புக்கோ மனசுக்கோ உயிருக்கோ எந்த ஒரு டேமேஜும் ஆகாம எடுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு பிசினஸ், இந்த பிசினஸ்ல இவனை அடிச்சோம்னா நமக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்கும்னா நம்ம என்ன பண்றோம்? புத்தியை பயன்படுத்தி அடிச்சுட்டு போயிட்டு நம்ம எக்கெட் கட்டுப்பட முடிவு பண்றோமா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது.
நமக்கு லாபம் வரணும், மற்றவங்க காயப்படவும் கூடாது, அந்த மாதிரி முடிவு இருக்கணும். இப்ப என்ன தெளிவா இருப்பீங்க, எத்தனை பேர்த்துடைய மனசை கெடுத்துட்டு முன்னேறிட்டு போறீங்களோ அத்தனோட மனசும் உங்களை பார்த்து நினைக்க பத்தியா நாசமா போக அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த நிலத்தை உங்களை பாதிக்கும், உங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல போக முடியாது, தமால் கீழே விழுந்துருவீங்க. மற்றவங்களுடைய எண்ணங்கள்ல நம்மளை பத்தி நல்ல எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிட்டீங்கன்னா போய் சாதி சொல்லி ஏதாவது அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு, என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் என் மேல நல்ல அபிப்பிராயம் மட்டும்தான் வச்சிருக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசிச்சு யோசிச்சு பொறுமையா பண்றேன். என்னன்னு தெரியுமா, ஆரம்பத்துல மெதுவா தான் முன்னேறுவேன். நான் நினைச்சிருந்தேன்னா இந்த 6 வருஷத்துல இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய கோடீஸ்வரனாவோ பெரிய இடத்துக்கு நான் போயிருக்கலாம். ஆனா என்ன, பல கோடி பேர் மனசை கஷ்டப்படுத்தி போயிட வேண்டியதா இருக்கும். இப்ப போற ரூட் எப்படி தெரியுங்களா, எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும், நாமளும் என்னாகும் மெதுவாக தான் போவோம், மெதுவாக தான் போவோம், ஆனா ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும், மேட்ரிக்ஸ் மாதிரி போவோம், இறங்கவே மாட்டோங்க, முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும், கீழே விழுகவே மாட்டோம், ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னால தான் போவோம். எப்போ மற்றவருடைய மனதை உடம்பை உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் நீங்க செய்யாம இருந்தா மட்டும்தான் முன்னேறி போக முடியும். அதுதான் சொல்றேன், ஒவ்வொரு முடிவும் தெளிவா இருக்கும். அதனால இனிமேல் வீடு வாங்குறது விற்கிறது கல்யாணம் எதா இருந்தாலும் சரிங்க, தயவு செய்து யோசிங்க. அதுக்காக தியானம் எது தெரியுமா, இந்த உட்கார்ந்து தூங்குறது இல்லையா, நைட்டு உட்கார்ந்து தூங்குங்க, நைட்டு தெளிவான முடிவு எடுக்கும், கரெக்டு தப்புன்னு சொல்லிட்டு புத்தி மனசு ஒன்று சேருங்க. தியானத்தின் மூலமாக நமது புத்தியும் மனசும் ஒன்று சேர்க்கலாம். நீங்க வந்து பெருசா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், டெய்லி தியானம் மட்டும் பண்ணுங்க, உட்கார்ந்து தூங்குங்க, அமைதியா உட்காருங்க. என்ன தெரியுமா, யோசிச்சு பாருங்க, குழப்பா இருக்கும் பொழுது தியானம் பண்ணி முடிச்ச உடனே தெளிவான முடிவு கிடைக்குதா, தெளிவான முடிவு என்ன, புத்தி மனசு ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும். சில விஷயங்கள்ல குழப்பையாவது தெரியுமா, சொல்லுவோம் அற மனசா இருக்கு, அது என்ன அற மனசா இருக்கு, அற மனசுன்னு ஒண்ணு இல்ல, புத்தி வேற சொல்லுது மனசு வேற சொல்லுது, இதுக்கு பேர் அற மனசு. சில சொல்லுவோம் எனக்கு முழு திருப்தியா இருக்கு, எப்ப முழு திருப்தியா இருக்கு, புத்தி மனசு ஒண்ணு சேர்ந்தா முழு திருப்தி. இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க, நல்லா யோசிச்சு இதனால ஃபியூச்சர்ல என்ன வரும் எல்லாம் யோசிச்சு தெளிவான முடிவு எடுங்க. அந்த முடிவு எடுத்துட்டா எத்தனை வருஷம் கழிச்சு யோசிச்சாலும் அன்னைக்கு நான் எடுத்த முடிவு கரெக்டுன்னு சொல்லணுங்க. அப்படி யோசிக்கணும், கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லைங்க. ஒரு கார் வாங்கணும், விற்கணும், வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும்னா ஒரு 10 நாள் டிலே தான் பரவாயில்ல, அவசரப்பட்டு உள்ள போயிட்டு பாருங்க. பல பேர் 20-30 வருஷமா கஷ்டப்படுறீங்களா இல்லையா, சில பேர் யோசிப்பாங்க ஐயோ இந்த விஷயம் தெரியாம என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன், முதலே புரிஞ்சிருந்த தப்பிச்சிருக்கலாம் அப்படி யோசிச்சிக்கலாம் இல்லையா. பாருங்க, உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு சில பேருக்கு கிடைச்சிருக்கு. கல்யாணம் ஆகாத மாதிரி பேர் ஒழுங்கா பொறுமையா யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா இனி வாக்கு நிம்மதியா இருக்கலாம். வீடு வாங்காதவங்க இவங்கெல்லாம் பாருங்க, அப்போ அந்த முடிவெடுக்கிறது தெரியல, அவசரப்பட்டுருவோம், ரோட்ல போயிட்டு இருப்போம், எண்ணங்கள் வரும், நீ சொன்னியா எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், நாம எடுத்தா பிரச்சனை என்ன, ரோட்ல போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்துருப்போம், கை ஒரு எண்ணம் வந்துருக்கு ஐயோ பிடிச்சிருக்கேன்னு, ஒரு சின்ன எண்ணத்தை பிடிச்சிருக்கனால 20 வருஷம் கஷ்டம் போச்சிருந்தப்போ அப்பயே யோசிச்சிருந்தோம்னா விட்டு வந்துருக்குமா இல்லையா. இவ்வளவு தாங்க நான் சொல்றது, என்னமோ வித்தியாசமா இருக்குங்க. இனி உங்க வாழ்க்கையில இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யோசிச்சு பாருங்க. இனி உங்க வாழ்க்கையில மனதுல சந்தோஷம் அமைதி நிம்மதி மட்டும்தான் இருக்கும், குழப்பம் இருக்காது, கவலை இருக்காது, பயம் இருக்காது. அடுத்தது இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கேட்கிறேன், போன வாரத்துல ஒவ்வொரு நாள்லையும் எவ்வளவு நிமிஷம் நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா இருந்தீங்க, எல்லாம் யோசிச்சு பாருங்க. கடந்த மாசம் போன மாசத்துல ஏதாவது ஒரு நாள் எடுத்துக்க, அக்டோபர் 31 நீங்க நிம்மதியா அமைதியா சந்தோஷமா எத்தனை நிமிஷம் இருந்தீங்க, எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தர் யோசிக்கிறாங்க, ஒருத்தர் சொல்றாரு அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியா இருந்தேன், ஒருத்தர் இன்னொருத்தர் 3/4 மணி நேரம், இன்னொருத்தர் 5 நிமிஷம், இன்னொருத்தர் என்னது நிம்மதியா அமைதியா சந்தோஷமா. வாங்க சார், அதெல்லாம் போய் 40 வருஷம் ஆகுது, என்னன்னே தெரியாது, சில பேருக்கு என்னன்னே தெரியாது. நான் கேக்குறேன், ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல எவ்வளவு நிமிஷம் நிம்மதியா இருந்தீங்கன்னு சொன்னா யாராவது 24 மணி நேரம் நிம்மதியா இருந்தேன்னு சொல்ல முடியுமா? 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் முடியல, அப்புறம் எதுக்குங்க வாழணும், எதுக்கு படிச்சோம், எதுக்கு வேலைக்கு போறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு வாழ்றோம், 24 மணி நேரத்துல
ரெண்டு மணி நேரம் நிம்மதியா கூட வாழ வக்கு இல்லாம எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சோம், என்ன அறிவு இருக்கு நமக்கு, யோசிச்சு பாருங்க. அப்ப எது நோக்கி போயிட்டு இருக்கிறோம், பணம் மட்டும் பேங்க்ல இருக்கும், ட்ரெஸ் நிறைய இருக்கும் வீட்டுல, எல்லாம் இருக்கும், நோய் இருக்கும், எல்லாமே இருக்கும், நிம்மதி மட்டும் இருக்காது. எதை தேடி வாழ்க்கை போகுது? பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கம் அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அவ்வளவா. எல்லாத்துலயும் நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கணும். பணம் அப்ப என்ன ஆகுது? நிம்மதி கிடைக்காது. எதை தேடி ஓடணும்? ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, சந்தோஷம். இதுக்காக எவ்வளவு வேணாம் செலவு பண்ணுங்க. உங்க பாக்கெட்ல 5 காசு வேண்டாம், பீரோல பணம் வேண்டாம், பேங்க்ல பணம் வேண்டாம், நகை வேண்டாம், ஒன்று வேண்டாங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், சந்தோஷம் சொல்ல முடியுமா? அதை சொல்லி பாருங்க. மற்ற அத்தனை கோடிக்கணக்காக வந்து கொட்டும். எது வேண்டாம்னு சொல்றீங்களோ அது உங்க பின்னால ஓடி வரும். அப்ப நான் கேட்கிறேன், மனதில் நிம்மதியா கூட வாழ்றது முடியலையே, இதை கத்துக்காம என்ன கத்துட்டு இருக்கீங்க? சம்பாதிக்கிறது எப்படி? ஷேர் மார்க்கெட்ல ஒரு மணி நேரம் கிளாஸ் போவோம், நாங்களும் கிளாஸ் போவோம், பங்கு சந்தையில் சம்பாதிக்கிறது எப்படி, அதுக்கு போவோம். மனசை ஒழுங்க வச்சுக்கிற பயிற்சிகளை போக மாட்டோம். பிசினஸ் பண்றது எப்படி, ஊரை ஏமாத்துறது எப்படி, இதுக்கெல்லாம் கோர்ஸ் போவோம். ஃப்ரெண்ட் கிட்ட கேட்போம், ஏண்டா நீ எப்படி ஏமாத்தின, சூப்பரா ஏமாத்துறடா, எனக்கு சொல்லி கொடுறா. ஒருத்தர் ஆரோக்கியமா இருப்பான், நீ எப்படி கேட்கவே மாட்டோம். இப்ப யாராவது ஊரை ஏமாத்தினா போதும், சூப்பர் ஆளுங்க, சூப்பரா ஏமாத்துக்காருங்க. ஏன் ஏமாத்துறது சூப்பரா? என்ன கேளுங்க, நான் கடந்த ஒரு 8 வருஷமா 24 மணி நேரமும் நிம்மதியா அமைதியா சந்தோஷமா வாழ்றேன். எல்லாம் நடக்கும், ஆனா ஏன் மனம் நிம்மதியா தான் இருக்கும்? பணம் போகும், பணம் வரும், எல்லாமே நடக்குங்க, கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும். மனசுல மட்டும் ஒண்ணு இருக்காது, மனசு எப்படி ஜீரோவா இருக்கும், எப்படி முடியுது? அதை ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அதுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், இங்க எல்லாத்தையும் பார்த்து கேட்கறேன். நீங்க நிம்மதியா அமைதியா சந்தோஷமா வாழணும்னா உங்க வாழ்க்கையில எது கிடைச்சா நிம்மதியா அமைதியா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு யோசிங்க. ஒரு பேப்பர் கொடுக்குறேன், சும்மா கற்பனை எழுதுங்க, ஒவ்வொருத்தர் எழுதிக்கங்க, இல்லை யோசிக்கங்க. எழுதியாச்சா? எது நடந்தா நிம்மதியா இருக்கும் எல்லாரும் யோசிச்சுங்க. யோசிச்சாச்சு. ஒருத்தர் சொல்றாரு, வெளியே சொல்ல வேண்டாம். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு வந்து எழுதி சொல்றாரு, சார் எனக்கு வந்துங்க புதுசா ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணுங்க, அதுதான் மனசு ரொம்ப வருஷம் ஆசை. அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், நான் நிம்மதியா இருப்பேன்னு சொன்னீங்களா? யாராவது மனசு நினைச்சீங்களா? அப்படி யாராவது நினைச்சிருந்தா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அந்த வீடு வாங்கறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் 6 மாசமா இப்படி கணக்கு பிரகாரம். எப்போ ஒரு நான் சொந்தமா வீடு வாங்கினாதான் நிம்மதியா இருப்பேன்னு உங்க வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சோ, அந்த வீடு வாங்குற வரைக்கும் நிம்மதி இல்லாம இருக்க போறேன்னு சொல்லிட்டீங்க. முடிஞ்சு போச்சு, அர்த்தம் புரிஞ்சுங்களா? எந்த வீடு வாங்கினா நிம்மதியா இருப்பேன்னு வாய் விட்டு சொல்லிட்டீங்களோ, அந்த வீடு வாங்குற வரைக்கும் நீங்க நிம்மதி இல்லாம இருக்க போறதா நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. நிம்மதி இருக்காது, அந்த வீடு வாங்கினா மட்டும் தான் நிம்மதியா இருக்கும். நான் கேட்கிறேன், அதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுமா? அது வரைக்கும் கஷ்டப்பட்டு பார்த்து போறீங்க. இன்னொரு, இந்த ஊர்ல நான் வந்து ஒரு கவுன்சிலர் ஆயிட்டா சந்தோஷப்படுவேன் சொல்றீங்களா? இன்னைக்கு கவுன்சிலர் ஆக முடியுமா? அதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுமா? ஒரு ஆகாம கூட போலாமா? எப்போ இந்த விஷயம் நடந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கோ, நீங்க நிம்மதியா இல்லைன்னு அர்த்தம், கிடைக்காதுன்னு அர்த்தம். ஒரு சில பேர், இந்த ஊரை விட்டு நான் இந்தியாவுக்கு போனா நிம்மதியா இருப்பேன், இன்னொருத்தர் இந்தியா விட்டு இங்கே வந்தால் நிம்மதியா இருப்பேன், இன்னொருத்தர் யூஎஸ்பி செட்டிலாம் நிம்மதியா இருப்பேன், என் பொண்ணு கல்யாணம் பண்ணி யோசிச்சிங்களா? உங்க பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் நடக்காது, 5 வருஷம் 4 வருஷம் ஆகும், அது வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்க போறீங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்புங்க. சில பேர் யோசிப்பாங்க, எங்க வீட்டுக்கார மண்டையில முடி முடிச்சா சந்தோஷமா இருப்பேன், இப்போதைக்கு முளைக்காது, என்ன பண்ணுங்க, வாக்கில முளைக்க முளைக்காது, என்ன பண்ண போறீங்க, வாக்கு நிம்மதி இல்லாமல் இருக்க போறீங்க. நாம என்ன பண்றது தெரியுமா? நாமளே ஒரு முட்டுக்கட்டை வச்சுக்கிறோம், இது நடந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். அப்ப என்ன அது சந்தோஷமா இருக்க மாட்டேங்குன்னு அர்த்தம். அது நடந்தாலும் சரி நடக்காட்டையும் சரி, சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கு அதான் நடக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க.